அவரை பார்க்கறதே சந்தோஷம்தான். ஏன்னா அவரை பார்த்த உடனே நமக்கு அந்த குமுதா ஹாப்பி அப்படின்னு சொல்கிறது தான் ஞாபகம் வருது. அவர் எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். அதுவும் இல்லாமல் இந்த காம்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு நடித்தார் இல்லைங்களா, என்னாச்சுன்னு சொல்கிற ஒரு படம் இருக்குது பாருங்கள். அதில் வர அந்த ஆக்டரு அப்புறம் பார்த்திபன் சார் இவங்க எல்லாம் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இல்லாமல் மியூசிக் இன்னும் டீசரில் ரொம்ப நல்லாயிருக்கு, எதிர்பார்ப்பு ரொம்ப உண்டாக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இவர் பேசுகிற ஸ்லாங்கு பொதுவாக பொது மக்களுக்கு நம்மளோட நமக்குள்ள ஒருத்தர் பேசுகிற மாதிரியே இருக்கும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக. இவர் அதனால தான் அந்த மக்கள் செல்வன்ற கரெக்டான பேரை கொடுத்துருக்காங்க. டீசர் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது, இவர் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. பார்த்திபன் சார் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக காமிக்கிறாங்க, அதே மாதிரி இவர் வந்து ஒரு அதை எதிர்த்து போராடுற ஒரு இளைஞன் மாதிரி காமிக்கிறாங்க. இது ஒரு பெரிய நல்ல படமாக இருக்கும், சமூகத்துக்கு தேவையான ஒரு படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாதிரி கோவிந்தசந்தாவோட பிஜிஎம் வந்து மிரட்டலாக இருக்குது, விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு மாசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்ததுங்க, இது வந்து வித்தியாசமான கெட்டப்பில் பண்ணியிருக்காப்புல நல்லாயிருக்கு. அதாவது டபுள் ரோல் பண்ணுறாரு, கூட பார்த்திபன் இருக்கிறதுனால இன்னும் படம் நல்லா சூப்பராக வரும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை பார்த்திபன் வந்து வில்லன் கெட்டப்பில் கொஞ்சம் நல்லா இருக்காரு, அவருக்கு ஏற்ற மாதிரி சேதுபதியும் நல்லா இது பண்ணுறாப்புல கண்டிப்பாக நக்கலாக இருக்கும். அவர் ஆக்ஷன் எப்பவுமே சிம்பிளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் வந்து மற்றபடி கெத்துலாம் காட்ட மாட்டாப்புல, அவர் எப்பவுமே நார்மல் பர்சன், நார்மலாகவே நடிப்பாப்புல, நார்மலாகவே இருப்பாப்புல. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி நடிப்பு கேட்க வேணாம், ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை அவருடைய இது நல்லா இருக்கும், என்ன சொல்கிறது, நிறைய கருத்து இருக்கும் அவருடைய இதில். ஆக்ஷன்ஸ் எல்லாமே சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் என்ன இதுவாகவும் ஃபைட்னா நல்லா பண்ணுவார். அந்த மாதிரி எல்லா எந்த ரோல் கொடுத்தாரோ அவர் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவருடைய இது, ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திபன் பற்றி கேட்க வேணாம், அவர் ரொம்ப அவரெலாம் ரொம்ப ஜீனியஸ், அவரெல்லாம் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, நல்லா என்டர்டெயினாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆ, உண்மையிலே அவரோட யதார்த்தமான நடிப்பு வந்து இதுலேயும் நக்கலான ஒரு தோணி இருக்கும் அவர் நடிப்பில், அதுவும் இந்த படத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நான் வந்து ஒரு சமூக பார்வையுடன படங்களை எதிர்பார்க்குற ஆள் தான், அதனால் எனக்கு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அரசியல் மாற்றம் இருக்கும் இந்த படத்தில். டீசர் நல்லா தானே இருந்துச்சு, விஜய் சேதுபதி பார்த்திபன் மஞ்சிமோகன்லாம் அது பொலிட்டிக்கல் பேஸ்ட் நல்லா தான் எதிர்பார்ப்பேன். படம் பார்த்தா தான் தெரியும், லைக் அரசியல் பேசுறது தப்பு இல்லை, பார்க்கலாம். ஆ, கண்டிப்பாக தேட்டரில் போனால் கண்டிப்பாக தேட்டரில் தான் பார்க்கலாம். பார்த்திபன் சார்லாம் சொல்ல வேணாம், அவர் ஆக்டிங்லாம் இல்லை, டைமிங் தான் அவங்கெல்லாம். அவரோட இன்னொரு பாணியும் தான் இவர் சொல்லலாம், அந்த கரெக்டான டைமிங். ரொம்ப இவர் ரொம்ப வாட்ச் பண்ணது நான் அந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லா டைமிங்கான டைலாக் தான், அதே நிறைய வாட்டி பார்த்துருப்பேன் நான். அது அப்புறம் கிரிக்கெட் விளையாடி தலையில் அடிபட்டுருவேன், டக்கு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த டீம் சொல்கிறேன். அதில் ஒருத்தர் இதில் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இருந்தாலும் நக்கல் எதிர்பார்க்குறோம், ஏன்னா பார்த்திபன் சார் இருக்கிறார் இல்லைங்களா, நல்லா நக்கலும் நயாண்டியும் இருக்கும்னு நினைக்கிறோம். அரசியலே காமெடியாக தானேங்க இருக்குது, அது படத்தில் வந்தால் இன்னும் சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவர் ஒரு ஒரு படத்துலேயும் ஒரு ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுவார், இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது வந்து விஜய் சேதுபதி சாரை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி தெரியும், ஏன்னா அந்த ஆள் அப்படி தான் தெரியவா போல. நம்ம ஃபேமிலியில் ஒரு அண்ணன், ஒரு மாமா, ஒரு ரிலேஷன் எப்படி இருப்பாங்களோ, அவர் ஒரு ஒரு படத்துலையும் பார்க்கும்போது அப்படி தான். பெருசாலாம் அவர் ஒரு நடிகன்னு மட்டும் தெரியாது, நடிகன்னு தெரியும், ஆனால் பெருசாக இவ்வளோ பெரிய மாசு அப்படிலாம் இருக்காது. சாதாரணமாக ஜனத்தோட ஜனமாக ஒரு ஆளாக இருப்பார், அசால்ட்டாக வந்து கேமராமேன் நஷ்டப்பட்டு போயிடுவார் அவ்வளோதான். இதுவும் சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்குது, கொஞ்சம் நக்கலாகவும் இருக்குது. மியூசிக்லாம் கேட்கல, கொஞ்சம் விஜய் சேதுபதி அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன், அவரை தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். வேறு அதுக்கப்புறம் பார்த்திபன் அவர் இருக்கார், கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக இருக்கும், எதிர்பார்க்கலாம். ஆமாம், இந்த இப்போ இருக்கிற சூழலில் வந்து அரசியலை பற்றி பேசியே ஆகணும், ஏன்னா இப்போ இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, இப்போ யாரையும் மாற்றவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜனத்துக்கு புரிகிற மாதிரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வழக்கமாக இருக்கிற அரசியல் இல்லாமல் இந்த துக்லக் தர்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அவ்வளோ. விஜய் சேதுபதிக்கு புது களமாக இருக்குது, பார்த்திபன் வந்து நல்ல அரசியல்வாதியாக களம் இறங்கியிருக்காரு. படம் ட்ரெய்லர் பார்த்தாலே வந்து நல்லா இருக்குது. அங்கே மொத்தம் மஞ்சிமா மோகன் வந்து ஹீரோனா பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி கேரியரில் இது ஒரு புதுசாக ஒரு ட்ராவலாக இருக்கும், புது மாற்றத்துக்காக நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காப்புல. விஜய் சேதுபதி வந்து அரசியல்வாதியாக புதுசாக நடிக்காப்புல, படம் ரிலீஸ் ஆனதால் தான் எதுவுமே சொல்ல முடியும். நானும் விஜய் சேதுபதி ஃபேன் தான். பார்த்திபன் சார் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு வேறு லெவல் ஆக்டர் டைரக்டரு, சரிங்களா. இந்த அவருடைய படங்கள் ஃபுல்லாமே வித்தியாசமான ஒரு தன்மையாக நல்லா நடிச்சிருப்பார்ப்பில். இந்த படம்
படத்தில் வந்து அரசியல்வாதியாக களமிறங்கியிருக்காரு. அந்த படம் வந்து நல்லா வித்தியாசமாக பண்ணி மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. பிஜிஎம்மும் நல்லா சூப்பராக இருக்குது. அவர் வித்தியாசமான புதுசான ஒரு கண்டென்ட்டை வச்சு மியூசிக் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டு நல்லா இருக்குது. டீசரே வந்து அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டை வச்சு கொண்டு போகுது. படம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆர்வலாக இருக்குது. விஜய் சேதுபதி ரசிகனா எனக்கு ஒரு ரொம்ப ஆர்வலாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு.